ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் கேம். தமிழ் இந்த வீடியோ நாம என்ன பார்க்க வரோம், அதாவது இப்போ வந்திருக்கிற பிளாக் சண்டே சேலஞ்ச் அந்த ஈவெண்ட்டை பற்றியும், அப்புறம் ஒரு நியூ கேரக்டர் ஒன்று வரப்போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் ஏது சொல்கிறவங்களுக்கு சரியாக தெரியும். காய்ஸ், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விண்டர்னு ஒரு அப்டேட் இருக்காங்க, அதாவது ஸ்கெல்டான் மிஷன். அதில் வந்து ஸ்கெல்டான் மெஜிசியன் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் வந்த இந்த ஈவெண்ட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை இருக்கும் காய்ஸ். அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் டிசம்பர் 2ஆம் தேதி வரல இருக்கும் காய்ஸ். அது வரையிலும் நீங்கள் டெய்லி 5-5 பேட்ச் தராங்க, அதை வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை வந்து தொப்பி அந்த பேண்ட் இதெல்லாம் வாங்கிக்கலாம் காய்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தனையும் ரெண்டு மேட்ச் விளையாண்டிங்கன்னா ப்ளே பண்ணால் போதும், அதில் ஒரு பேட்ச் தராங்க. அடுத்து வந்து கில் எனிமி ரேங்க்டு மேட்ச்சில் ஒரு எனிமியை கில் பண்ணிங்கன்னா அதில் 2 பேட்ச் தராங்க. அடுத்து ட்ராவல் 500 மீட்டர்ஸ், அதில் வந்து 500 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேட்ச் தராங்க. அடுத்து டெய்லி லாகின் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேட்ச் தராங்க. மொத்தம் 5 பேட்ச் ஒரு நாளைக்கு. இது கிளைம் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னா, 30ஆம் தேதி மட்டும், 30ஆம் தேதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 30ஆம் தேதி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுக்காய். அது வந்து அது வரலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, பிளாக் சண்டே சேலஞ்ச் இன்றைக்கி சண்டே, அடுத்த அதாவது நெக்ஸ்ட் சண்டே 1ஆம் தேதி வந்து டிசம்பர் 1 வந்து இந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது காய்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நைட் பேந்தரோட ஸ்கின்னு, ஃப்ரீயாக எமோட்டு, அப்புறம் ஒரு பேராசூட், அடுத்து ஒரு ஸ்கேட் போர்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டும் 2 மணி நேரம் தான் இருக்கும் காய்ஸ். ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரலாம். அன்றைக்கி 1ஆம் தேதி வந்து கில் 5 எனிமி ரேங்க்டு மேட்ச். ரேங்க்டு மேட்ச்சில் நீங்கள் 5 எனிமியை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எமௌண்ட் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் 2 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கில் பண்ணிவிட்டு அப்புறம் போய் 1:30 போய் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை முடிச்சிருக்கா, இவங்களால் அது அந்த எமௌண்ட்டை வாங்க முடியாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட் பேந்தரை வந்து ஃப்ரீயாக தராங்க. அது என்ன பண்ணிங்கன்னா, கில் 10 இன் கிளாஸ் மோட், கிளாசிக் மோடில் வந்து 10 எனிமியை கில் பண்ணிங்கன்னா ஒரு நைட் பேந்தர் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுவும் 2 மணி நேரம் தான், எல்லா ஈவெண்ட்டும் 2 மணி நேரம் தான் காய்ஸ். நீங்கள் வந்து 2 மணி நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதில் சொன்ன இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் அதை கலெக்ட் பண்ண முடியும். அடுத்து என்னென்னா, 3 to 5 PM வந்து நைட் பேந்தரோட அந்த எமோட்டு, அந்த கத்தும் இல்லையா அந்த எமோட் தராங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்யூப்டு 10 types of weapon, 10 types ஆக நீங்கள் வெப்பன் கலெக்ட் பண்ணணும் காய்ஸ். அதுக்கு வந்து அது இன்னும் நைட் ஹண்ட்ரட் மோடு, அது ஒரு நைட் ஹண்ட்ரட் மோடுன்னு ஒரு நியூ மோடு ஓட போகிறாங்க. அதில் வந்து நீங்கள் 10 type of கன் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நைட் பேந்தர் கத்துற அந்த எமோட்டு வாங்கிக்கலாம் காய்ஸ். அடுத்து 5 to 7 PM அதில் வந்து நீங்கள் வந்து டீல் 2000 damage பண்ணணும் காய்ஸ். நீங்கள் வந்து பிளேயர்ஸை வந்து 2000 damage கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேராசூட் ஃப்ரீயாக தராங்க. இது கூட கொஞ்சம் முக்கியமாக சொல்லலாம். அடுத்து அற்புதமான ஒன்று இருக்குது, அது 7 to 9. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீச் டாப் 5 3 times கேம் ஒன்லைன் நைட் கண்ட்ரோல் மோடில் வந்து நீங்கள் 3 times வந்து டாப் 5 வரணும் காய்ஸ். வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நைட் பேந்தரோட ஸ்கின் தராங்க. இது பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமாக இருக்குது, இது கூட ஒர்த்தாக தான் இருக்கும் போல். அடுத்து வந்து 9 to 11 PM அப்பா நைட்டு 11 மணி வரலும் விளையாடும் காய்ஸ். நீங்கள் விளையாண்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி முடிக்கணும்னா உங்களுக்கு இஷ்டம். கிளின் 10 night hunter mode, 10 பிளேயரை வந்து நீங்கள் வந்து அந்த நைட் ஹண்ட்ரட் மோடில் கில் பண்ணுங்க காய்ஸ். கில் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு தராங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, ஆனால் அடுத்த வாரம் தான் வருது, அது வரை நம்மளை வெயிட் பண்ணியே வெளியேற்றுறானுங்க. அது என்னென்ன ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, நைட் பேந்தரோட ஸ்கின் இந்த ஸ்கின் தான் நினைக்கிறேன் காய்ஸ். இந்த ஸ்கின் தராங்க. அப்புறம் நைட் பேந்தர் உங்களுக்கு இல்லை, என்கிட்ட இருக்குது, அதனால ஓடுனு வருது. இந்த நைட் பேந்தரும் தராங்க, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. அப்புறம் எமோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எமோட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோட் இந்த எமோட் தான் காய்ஸ் தராங்க. இதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த எமோட்டும் வாங்குறது ஒர்த்து தான். நீங்கள் அன்னைக்கு பார்த்து அந்த 2 மணி நேரம் ஒரு மிஷினும் 2 மணி நேரம் விளையாண்டா தான் உங்களால் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். பயங்கரமாக இருக்குது காய்ஸ். அடுத்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நியூ கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நியூ கேரக்டர் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது இதுதான் அந்த நியூ கேரக்டர் பார்த்தீங்களா, எப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு.
இந்த கேரக்டர் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் வரப்போகுது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தன் டட்டா, பை பாய் காய்ஸ்.